டி3 படம் லாஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. த்ரீன் தான் வந்தோம், ரொம்ப பெருசாக ப்ரமோட் பண்ணல, பட் நல்லா ரீச் இருக்குது, டிக்கெட்ஸ்லாம் நல்லா புக் ஆகுது. ஸோ எந்த தேட்டர்லையுமே இன்னும் படத்தை தூக்கல, இன்னும் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ்க்காக தான் எனக்கு காலில் கூட மெயில் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்ததுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, இன்னும் தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா பெரும் போராட்டத்துக்கப்புறம் நாங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு 20 வருஷமாக நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ நல்ல கதை நம்மளை தேடி வரணும். ஸோ அப்படி ஒரு பழைய நடப்பட்டக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை நான் நடிச்சிருக்கேன். உண்மையால நான் சொல்கிறேன், இந்த மூமெண்ட் என்ன என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் எமோஷனான ஆளே கிடையாது. ஏன்னா இந்த இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் வந்து இவ்வளோ வருஷமாக போராடினது இந்த ஒரு செகண்டுக்காக மட்டுமே தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எந்த படம் வந்தாலுமே நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஒரு படத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள் இருக்குது. ஒரு டைரக்டராக அவர் சந்திச்சிருக்கார், ஒரு ப்ரொடியூசராக இவர் சந்திச்சார், ஒரு நடிகனாக நான் சந்திச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய படங்கள் கூட, ஒரு 6-7 படங்கள் கூட எங்கள் படம் வந்திருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், சிவன் மேல் ஆணையா, இந்த மொமெண்ட் எங்களுக்கு கேக் கட் பண்ணதுக்கு அர்த்தம் எங்களுக்கு வந்து 2 கோடியோ 3 கோடியோ 10 கோடி கலெக்ஷன் கிடையாது. நாங்கள் இதை சத்தியமே எதிர்பார்க்கலாம். உண்மையில் இந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மொமெண்ட்டு. அவர் உழைச்சிருக்காரு, நான் உழைச்சிருக்கேன், ப்ரொடியூசரை உழைச்சிருக்கோம். ஏன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. டி3 எல்லாருக்குமே தெரியுது, பட் எங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக புது ப்ரொடக்ஷனாக வரும்போது தியேட்டர்ஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அந்த படத்தோட டாக்கை வச்சு தான் அதிகரிக்கும் ஷோ கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட, மீடியாவும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நீங்கள் ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இருக்குது. டி3 ஒரு படம் வந்திருக்கு, போயிட்டுருக்கு ஷோ. ஸோ நீங்கள்லாம் படங்கள் பார்த்து ஓப்பனாக ரிவ்யூ, அதை நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஸோ இது வரைக்கும் சினிமாவில் சொன்னாத ஒரு ட்ரக்கை பற்றியும், ஒரு அவேர்னஸான ஒரு படம், ஒரு பகாசுரன் எப்படி வந்து ஒரு விஷயம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சோ, அதே மாதிரி மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். நிச்சயமாக இது உங்களை வந்து ஏமாத்தாது இந்த படம், நிச்சயமாக. ஸோ இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் நின்றனா இதை விட வாழ்க்கையில் சாதனை யாருக்குமே இல்லை. ஒரு இயக்குனரும் சரி, எனக்கும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, எப்பிஆரோ எல்லாமே, கேமராமேன் மணிகண்டன் சார், எல்லாருமே உழைச்சிருக்கோம். இதே டீம் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், ஒரு புது ப்ரொடக்ஷன் நல்லபடியாக மேலே வரணும். ஸோ நல்ல கதை வந்து அவேர்னஸ் இதெல்லாம் நாங்கள் இங்கே சொல்கிறோம், பட் இதெல்லாமே நீங்கள்லாம் தான் மீடியாவை இப்போ எங்களை சப்போர்ட் பண்ணி சேர்க்கணும். நீங்கள் ப்ரெஸ்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணுற வச்சு தான் இருக்குது. மேலும் மேலும் இதை 25 நாள் போஸ்டர் பார்க்கணுன்றது என்னோடய பெரிய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுறது. இவர் நம்ம சமுத்திரகனி அண்ணன் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காரு. அவர் அங்கேருந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, அவர் நடிகர் பரத், சசிகுமார் அண்ணன் எல்லாருமே அனுப்பிச்சிருக்காங்க. சேதுபதி வந்து ஷூட்டில் இருக்கிறதால பார்க்க முடியல, கூட சீக்கிரம் பார்த்துட்டு அவரும் ஒரு ட்வீட் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. கலையரசன், நிறைய பேர், காளி வெங்கட், எல்லாருமே ஒரு விஷயமாக, ராஜமுருகன் சார், எல்லாமே ஷூட்டில் இருக்காங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த படத்தை இது பண்ணிடுறாங்க. மேலும் மேலும் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும்போது எங்களுக்கு ஷோ கிடைக்கணும், நீங்களாம் நல்லபடியாக ப்ரெஸ்ஸில் எழுதணும். ஒரு அவேர்னஸான ஒரு படம் தான். குடும்பமாக வந்து பெண்களை பெற்ற பெற்றோர்களை பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஒரு நல்ல கருத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். என்னமே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொன்னால் அது வீண் போகாது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒரு முதல் படி வந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள்லாம் போய் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ மெடிக்கல் ஆர்கன் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே வந்து விமர்சனம் போயிட்டுருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த மெடிக்கல் ஆர்கன் சம்மந்தப்பட்ட கதை கிடையாது, அதை தாண்டி கிளைமேக்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பெண்களை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறோமோ அந்த அளவுக்கு டீனேஜ் பசங்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதை படம் பேசும். தென் டி3ங்கிறது ஒரு சீக்வல், அதையும் நான் சொல்லியிருந்தேன். இதோட கண்டினியூட்டிங்கிறது டி2 டி1 அப்படிங்கிறது இருக்குது. டி2 இன்னும் கொஞ்சம் நாளில் ஷூட் ஆரம்பிக்க போகிறோம், இந்த வருஷமே வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மொமெண்ட்டை யோசிக்கல. நிறைய பசங்க படத்துக்கு வருவாங்க, ஃபேமிலி வருவாங்க, கேள்விப்பட்டேன். நம்மளால தெரியல இவ்வளோ ஆடியன்ஸோ பெண்களோ ஃபேமிலி வந்து படம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் ட்வீட்டை கரெக்டாக ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு வீடியோ பைட்டோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். அதெல்லாம் தான் ஒரு மவுட் ஆகும். எப்படி வந்து ஒரு அயோத்தியா படம் வந்து ஒரு அவேர்னஸாக ஒரு விஷயம் நடந்துச்சோ, மனித நேயமாக ஒரு விஷயம் நடந்துச்சோ, அது மாதிரி தான். அது பெரிய செட்டப்பு, பெரிய குரூப்பு, எங்களுக்கு பெரிய பேக்கப் இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ நீங்களே எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களுக்கு பெரிய எனர்ஜி. ஸோ நல்ல ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.